வெல்கம் டு டார்கெட் ஒன் நைன்டி ஐஏஎஸ் அகாடமி இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேம் டு பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற யூனிட் பார்த்திங்கன்னா யூனிட் ஒன் அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் பார்க்க போகிறோம் ஸோ ப்ரோஸோட நேம் பார்த்திங்கன்னா செவன்டீன் ஆரேஞ்சஸ் ஸோ செவன்டீன் ஆரேஞ்சஸ்ல இருக்கிற ஒன் மார்க்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் வீடியோ ஸோ இந்த பார்ட் ஒன் வீடியோவில் புக் பாக் கொஷின்ஸு டூ மார்க்ஸ் நம்ம எல்லாமே கவர் பண்ணிடுவோம் பார்ட் ஒன் பார்ட் த்ரீல கிராமர் அண்ட் புக்கின் கொஷின்ஸை நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ கீப் வாட்சிங் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரம் யூர் ரீடிங் ஆஃப் த டெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ ஸோ நம்ம டெக்ஸ்ட்டு வந்துட்டு படிச்சுருப்போம் இல்லையா ஸோ டெக்ஸ்ட் படித்தது மூலிமா கரெக்டான ஆப்ஷன்ஸை வந்து சூஸ் பண்ணும் அந்த கொஷினுக்கு ஏற்ற கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து சூஸ் பண்ணும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் த நெரேட்டர் வாஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் டேஷ் ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈட்டிங் ஆரஞ்சஸ் ட்ரைவிங்க போனி அண்ட் கார்ட் ரீடிங் டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் ஃபோர்த்னு பார்த்திங்கன்னா மஞ்சிங் அவே அட் சம்திங் ஸோ நெரேட்டர் வந்து என்ன விதமான எது எந்த விதமான சப்ஜெக்ட் வந்து படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் டிரெக்டிவ் ஸ்டோரிஸ் என்ன விதமான ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க ஸ்டோரிஸ் வந்து படிச்சிருக்காங்க ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ரீடிங் டெரக்டிவ் ஸ்டோரீஸ் செகண்ட் ஒன் தி நெரேட்டர் வாஸ் சர்ச் பை த போலீஸ் மேன் பிகாஸ் டேஷ் ஆன்சர் பார்த்தீங்கன்னா த ஆரஞ்ச் குட் பி ஸ்மெல்ட் ஏன் வந்துட்டு நரேட்டர் வந்து சர்ச் பண்ணாங்க போலீஸ் மேன் த நரேட்டர் வாஸ் சர்ச் பை த போலீஸ் மேன் ஏன்னா போலீஸ் மேன் வந்து நரேட்டரை வந்து ஏன் வந்து பா நான் பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு வந்து ஸ்மெல்லாக இருந்தது ஸோ ஸ்மெல்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லோட பாஸ்டின்ஸ் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வன் த நெரேட்டர் கெப்ட் இன் மவுத் ஷட் வென் கொஷின் பை போங்கோ பிகாஸ் டேஷ் நெரேட்டர் வந்து அவரோட வாய் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுக்குவார் போங்கோ வந்து கொஷின் கேட்கும்போது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ த ஆன்சர்ஸ் ஆப்ஷன் ஏ எனி திங் செட் உட் பி ஹெல்டஸ் எவிடன்ஸ் அகெயின்ஸ்ட் ஹிம் ஸோ அவர் எதாவது சொல்லிட்டாரு அப்படின்னா அவர் வந்து அவருக்கு எதிரான ஒரு எகெயின்ஸ்டான ஒரு எவிடன்ஸ் க்ரியேட் ஆயிரும் அப்படிங்கிறக்காக அவர் வந்து எந்த ஒரு ஆன்சர்ஸுமே அவர் வாயில்னு சொல்லவே இல்லை ஸோ போங்க கொஷின்ஸ் கேட்கும்போது எல்லாமே அவர் என்ன பண்ணார் எதுவுமே பேசாமல் அமைதியே இருந்தார் ஃபோர்த் வந்து த வாய்ஸ் இன் த நரேட்டர்ஸ் ஹேட் அட்வைஸ்ட் ஹிம் டு டேஷ் ஸோ நிறைய டக்கு அவருடைய மனசுக்குள்ளே என்ன தோணுச்சு என்ன அவருக்கு வந்து மண் அவரோட மனசுக்குள்ளே மண்டக்குள்ளே ஓடிட்டே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஆரஞ்சையும் சாப்பிட்றலாம் அப்படிங்கிற மாதிரி தாட் போயிட்டே இருக்குது ஸோ ஆன்சர்ஸ் ஆப்ஷன் பி ஈட் ஆல் த ஆரஞ்சஸ் ஃபிஃப்த்து ஒன் போங்கோ ஃபவுண்ட் நோ ட்ரேஸ் ஆஃப் த ஆரஞ்சஸ் ஆன் தி டேபிள் பிகாஸ் டேஷ் ஸோ இங்கே வந்து என்னென்னா போங்கோ வந்துட்டு எந்த ஆரஞ்சு இருந்ததுக்கான எந்த அடையாளமுமே அங்கே இல்லை டேபிள் மேலே எந்த அடையாளமுமே இல்லை ஏன்னா ஏன் அதனால் அந்த அங்கே வந்து ஆரஞ்சு இருந்ததுக்கான தடையும் கூட இல்லை அப்படின்னு கேட்குறாங்க ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி த நெரேட்டர் ஹேட் ஈட் அண்ட் தெம் ஆல் ஏன்னா நெரேட்டரை வந்து எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டுட்டாரு அதனால பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஆரஞ்சு இருந்ததுக்கான எந்த அடையாளமுமே அடையாளமே இல்லை ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் ப்ரீஃப்லி இன் ஒன் ஆர் டூ சென்டென்சஸ் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க அதுக்கு நம்ம ஒரு ஒரு சென்டென்ஸில் ரெண்டு சென்டென்ஸில் வந்து ஆன்சர்ஸ் வந்து பண்ணணும் ஒய்ட் த நெரேட்டர் கால் கிளைம் ஜோன்ஸ் அ கேர்ஃபுல் பிளானர் த நெரேட்டர் கால் கிளைம் ஜோன்ஸ் அ கிளா கேர்ஃபுல் பிளானர் பிகாஸ் ஹீ பிளே ட்ரிக் வித் த ஷிப்ஸ் கேட் ஃபர்ஸ்ட் ஹீ ஃபூல் த போலீஸ் மேன் த செகண்ட் டைம் பை கேரிங் த டச் சீஸ் இன் த பாக்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறேட்டர் வந்து ஏன் வந்து கிளெம் ஜோஸ் வந்து ஒரு கேர்ஃபுல் பிளானர் அப்படின் சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ட்ரிக்கியாக ஷிப்பில் இருக்க கேட் கூட ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரிக்கியாக வந்து விளையாடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் வந்து போலீஸ் மேனை வந்துட்டு ஃபுல் பண்ணுறாரு ஃபுல் பண்ணிட்டு அந்த சீஸ் பாக்ஸை எடுத்துகிட்டு வந்துடுறாரு ஸோ இந்த மாதிரி அவர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுனால தான் கிளெம் ஜோஸை வந்து அவர் வந்துட்டு கேர்ஃபுல் பிளானர் அப்படின் சொல்கிறாரு நெக்ஸ்ட் வாட் வாஸ் கிளைம் ஜோன்ஸ் கேரிங் இந்த பாக்ஸ் டியூரிங் ஹி செகண்ட் அட்டம்ட் ஸோ செகண்ட் அட்டெம்ட்டில் கிளம் ஜோன்ஸ் வந்து என்ன வந்து அவர்கிட்ட வச்சுருந்தார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஆன்சர்ஸ் கிளம் ஜோன் வாஸ் கேரிங் எ லார்ஜ் டச் சீஸ் பாக்ஸ் இந்த பாக்ஸ் ட்யூரிங் ஹி செகண்ட் அட்டம்ஸ் ஸோ கிளம் ஜோன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சீஸ் பாக்ஸ் வந்து வச்சுருக்காங்க அவரோட செகண்ட் அட்டம் பார்த்திங்கன்னா அவரோட சீஸ் பாக்ஸ் தான் வந்து வச்சுருக்காரு ஸோ

போங்கோ வந் சாரி போலீஸ்மேர் வந்து நிறையட்டர் மேலே சந்தேகப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிறேட்டரோட பேக்கெட்டுக்கெலாம் பார்த்து ட்ரௌசர்ஸில் பார்த்தீங்கன்னா சம் வாட் பல்ஜிங்காக இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ அந்த மாதிரி பல்ஜிங்காக இருக்கிறதை பார்த்துட்டு போலீஸ்மேர் வந்து சஸ்பெக்ட் பண்ணுறாரு ஸோ நெக்ஸ்ட் ஒன் வாட் டெட் போங்கோ கன்சிடர்ஸ் எவிடென்ஸ் அகெயின்ஸ்ட் அ நிறேட்டர் ஸோ போங்கோ வந்து நிறையட்டருக்கு அகெயின்ஸ்டாக என்ன எவிடன்ஸ் வச்சிருந்தார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ த போலீஸ்மேன் கன்சிடர் த செவன்டீன் ஓரேஞ்சஸ் அஸ் எவிடென்ஸ் அகெயின்ஸ்ட் த நிறைய ஸோ அவருக்கு அகென்ஸ்ட்டாக வந்துட்டு என்ன வந்து அவங்க கன்சிடர் பண்ணாங்க எது வந்து எவிடன்ஸாக அவங்க வந்து கன்சிடர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன் ஆரஞ்சஸ் ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஹவு டிட் த நிறைய ஃபீல் வென் ஹி வாஸ் அலோன் இன் போங்கோஸ் கேபின் ஸோ அவர் தனியாக போங்கோஸ் கேபினில் நிறையட்டர் தனியாக இருக்கும் போது என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ த நிறைய ஃபெல்ட் தட் ஹி வுட் லாஸ் ஹிஸ் ஜாப் அண்ட் கோ டு த ப்ரிசன் ஹி ஆல்சோ ஃபெல்ட் வாட் இஸ் ஹிஸ் ஃபாதர் வுட் சே அண்ட் டூ ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எந்த ஒரு ஜாபுக்கும் போகாமல் நம்ம ஜாபையும் லூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜெயிலுக்கு போயிடுவோம் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் என்ன ஹிஸ் ஃபாதர் உட் சே அண்ட் டூ அதுக்கப்புறம் அவர் ஃபாதர் அவங்களுடைய அப்பாவை பற்றின்னு நினச்சி பார்க்குறாரு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவன்த் ஒன் வாட் அட் போங்கோ டூ வென் ஹி ஃபவுண்ட் நோ ஆன் தி டேபிள் ஸோ போங்கோ வந்து பார்க்கும்போது டேபிளில் வந்து எந்த ஆரஞ்சுமே இல்லை ஸோ அப்படி ஆகும்போது அவர் என்ன பண்ணார் போங்கோ வந்து என்ன பண்ணார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ போங்கோ பிகம் வெரி ஆங்க்ரி அண்ட் ஷவுட்ட நிறையிட்ட ஸோ ஆரஞ்சஸ் எல்லாத்தையும் வந்து அங்கே காணும் ஸோ டேபிள் மேலே பார்த்திங்கன்னா நிறைய ஆரஞ்சு வச்சுருந்தாங்க அப்படி காணாமல் போகும்போது போங்கோ வந்து ரொம்ப ஆங்க்ரியாக கத்திட்டு ந யாரை வந்து கத்துறாங்க யாரை வந்து ஷோர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறையட்ட வந்து சத்தம் போடுறாரு அடுத்த எய்த் ஒன் ஒய் வாஸ் த போலீஸ் மேன் நாட் ஏபிள் டு பிரிங் எனி சார்ஜஸ் அகெய்ன்ஸ்ட் அ நெரேட்டர் ஸோ போலீஸ் மேன்னால் ஏன் வந்து நிறேட்டருக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஒரு சார்ஜும் அவரால் பண்ண முடியல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ் தெர் வாஸ் நோ எவிடன்ஸ் லெஃப்ட் அகெய்ன்ஸ்ட் அ நெரேட்டா தி போலீஸ் மேன் வாஸ் நாட் ஏபிள் டு பிரிங் எனி சார்ஜஸ் அகெயின்ஸ் அ நெரேட்டர் ஸோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா போலீஸ்மார்கிட்ட எந்த ஒரு எவிடென்ஸுமே இல்லை ஸோ எவிடன்ஸ் இல்லாமல் ஒருத்தர் வந்து சார்ஜ் பண்ண முடியாது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நிறேட்டரை அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணவே இல்லை ஸோ நைன்த் ஒன் ஹவு டிட் த நேரேட்டர் ஃபீல் ஆஃப்டர் ஈட்டிங் செவன்டீன் ஆரஞ்சஸ் ஸோ பதினேழு ஆரஞ்சையும் சாப்பிட்டக்கப்புறம் நிறேட்டர் எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ த நெரேட்டர் ஃபெல்ட் வெரி சிக் ஃபார் அ வீக் ஆஃப்டர் ஈட்டிங் செவன்டீன் ஆரஞ்சஸ் ஸோ ரொம்ப வந்து ஹெல்த்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டார் ஒன் வீக்காக அவர் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டிருக்காரு அந்த செவன்டீன் ஆரஞ்சிஸ் சாப்பிட்டதுனால அவரோட உடல்நிலைப்பதும் ரொம்ப வந்து சிக்காயிடுச்சு ஸோ டென்த் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஹேப்பன் டு த நரேட்டர்ஸ் லவ் ஃபார் ஆரெஞ்சஸ் ஆஃப்டர் த இன்சிடெண்ட் ஸோ நரேட்டருக்கு ஆரேஞ்ச் மேலே இருந்த லவ் எப்படி ஆச்சு எப்படியா அது மாறுச்சு அப்படின்னு சொல்லி கே கேட்குறாங்க ஸோ ஹி வாஸ் நெவர் கிரேஸி ஃபார் ஆரேஞ்ச் ஆஃப்டர் தட் இன்சிடென்ட் ஸோ அவர் வந்து ஆரேஞ்ச் மேலே எந்த க்ரேஸுமே ஆகலை இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அது மேலே இருந்த ஒரு க்ரேஸே இல்லை ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ ஹி வாஸ் நெவர் க்ரேஸி ஃபார் ஆரேஞ்சஸ் ஆஃப்டர் திட் இன்சிடெண்ட் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெக்காபுலரிஸ் கொடுத்துருக்காங்க ஃபைன் த சினானிம்ஸ் ஃபார் அண்டர்லைன் வேர்ட்ஸ் கிவன் த பேசேஜஸ் ஒரு வேர்டு வந்து அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து நம்ம சினானிம்ஸ் கண்டுபிடிக்கணும்

So, ஸோ த ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் இங்கர்லி தேர்ட் when வென் போங்கோ காட் த with வித் ஆரஞ்சஸ் ஹி வாஸ் வெரி ஃப்ரைட்டன்ட் ஸோ ஃப்ரைட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா போங்கோ வந்து நரேட்டரை வந்து பிடிக்கும்போது போது ஆரஞ்சு பிடிக்கும்போது நரேட்டர் வந்து ரொம்ப ஃப்ரைட்டன்ட் ஆகிட்டார் ஸோ ஃப்ரைட் நான் கண்டிப்பாக பயப்பட்டுருப்பேன் ஸோ அந்த பயத்துக்கு பேர் நம்ம ஃப்ரைட்டன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி அ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் த நரேட்டர் வாஸ் குவைட் வித் வென் போங்கோ கொஷின் ஹெம் போங்கோ கொஷின் பண்ணும்போது நரேட்டர் வந்து ரொம்ப குவைட்டாக இருந்தார் ஸோ அந்த குவைட் அப்படிங்கிறதுக்கு சினானியம் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சைலண்ட் Next, the narrator was in trouble because he took the orange. So, trouble அப்படிங்கப் பத்தீங்கன்னா, நம்மா கஷ்டமா அருக்கிறது பேர் trouble. So, trouble synonyms word is difficulty. So, answer is option B. Next one, find the antonyms for underlined words in the following sentences. So, நம்ம கீல வந்தும் sentence புடுத்துப் பாங்க. அதில வந்து ஒரு word வந்து underline பண்ணிப்பான் underline பண்ணா wordsக்கு நம்ம opposite ஆனா word வந்து கொடுக்கணும் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செவன்டீன் ஆரஞ்சஸ் வர் ஹிடன் இன் த நர்டஸ் பாக்கெட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பதினேழு ஆரஞ்சியும் நேட்டர் பாக்கெட்டில் ஹிடனாக இருந்தது ஸோ ஹிடன்னாக மறைஞ்சிருக்கிறது ஸோ ஆப்போசிட்டாக ஆப்போசிட்டாக என்ன நமக்கு தெரியுது ஸோ எக்ஸ்போஸ்ட்டு ஸோ ஹிடன் த ஆன்சர்ஸ் எக்ஸ்போஸ்ட் செகண்ட் வந்து கிளிம் ஜோன்ஸ் வாஸ் ஆர்டர் டு ஓப்பன் த பாக்ஸ் ஸோ ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா கிளிம் ஜோன்ஸ் வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறாங்க ஸோ ஆர்டருக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ரெக்வெஸ்ட் ஆர்டர் அப்படிங்கிறது கம்பல்ஷனாக நம்ம பண்ணணும் ஸோ ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லி பார்க்குறது ஸோ ஆர்டருக்கு ஆப்போசிட் த ஆன்சர் இஸ் ரெக்வெஸ்ட் ஆப்ஷன் டி தேர்ட் ஒன் போங்கோ லாக் த நிறைய இன்சைட் த கேபின் ஸோ போங்கோ வந்து நேரட்ரு கேபின்குள்ளே வச்சு லாக் பண்ணுறாரு ஸோ லாக்கட் அப்படின்னா ஓப்பன் தான் நம்ம கண்டிப்பாக ஸோ லாக் பண்ணுறோம் இன்னொன்று ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ ஆன்சர் இஸ் சி ரிலீஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போங்கோ கேர்ஃபுல்லி சர்ச் நரேட்டர்ஸ் பாக்கெட் போங்கோ பார்த்திங்கன்னா நெரேட்டர்ஸ் ஒரு பாக்கெட்டில் கேர்ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாரு ஸோ கேர்ஃபுல்லி அப்படிங்கிறதுக்கு என்ன நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது மீனிங் அதாவது வந்து நம்ம ஆப்போசிட்டில் சொல்லணும்னா அசால்ட்டாக இருக்கிறது நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கிறது ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி கேர்லெஸ்லி ஃபிஃப்த் வந்து த நெரேட்டர் ஆஃப் த ஸ்டோரி ஃபெல்ட் வெரி சீக் ஃபார் அ வீக் ஸோ சிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறது ஸோ இங்கே எல்லாமே என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டிஸார்டர் ஃபீபிள் அன்ஹெல்தி ஸோ நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஹெல்த்தி ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் ஒன் வீடியோ முடித்தாச்சு ஸோ பார்ட் ஒன் வீடியோவில் நம்ம ஒன் மார்க்ஸு புக் பேக் கொஷின்ஸ் டூ மார்க்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்ட் டூ வீடியோவில் கிராமர் பாட்டு எல்லாமே இந்த லெசனில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ